டே வாம்ஃபயர் எங்கடா இருக்க? வாம்ஃபயரோட அப்பா பேசுறேன்பா. அங்கிள் சாரி அங்கிள். அவன் என்ன பண்றான் அங்கிள்? அவன் லேப்டாப்ல படம் பார்த்துட்டு இருக்கான்ப்பா. அங்கிள் நான் அப்ப அப்புறம் பேசுறேன் அங்கிள். ஏன்ப்பா அங்கிள் கிட்ட பேச மாட்டியா? இல்ல எப்படி இருந்தாலும் அவன் என்ன படம் பாக்குறேன்னு எட்டி பாத்துன்னு இருப்பீங்க. அங்கிள் ஒன்னா குடிச்சேன்றதுக்காக எல்லாம் இப்படி அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாது. எனதான போன் வந்து நீ எது கேக்குற? போன் வர்றது தெரியாம அப்படி லேப்டாப்ல என்ன சார் பாத்துட்டு இருக்கான்? படம் பாத்துட்டு இருந்தேன். அப்படி என்ன படம் பாத்துட்டு இருந்த? விக்ரம் படம் பாத்துட்டு இருந்தேன் சார். நம்ம கேட்டா விக்ரம் பண்ணுவான் சார், உள்ள போய் பார்த்தா வக்கரமா ஏதாவது பண்ணுவான் சார். இந்த மாதிரி வந்த உடனே ஆரம்பிக்காத, நான் காலிலேருந்தே பாரு டென்ஷன்ல இருக்கிறேன். அம்மா வேற காணும். அம்மா எங்க ஃபர்ஸ்ட்? சார் இவனுக்கு எத்தனை வாட்டி சார் சொல்றது? ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே சொன்னேன் சார், அம்மா இருந்தா அதுக்கு ஒரு கவுண்டர் கொடுக்கணும், அதுக்கு ஒரு காமெடி கொடுக்கணும் சார். ஜட்ஜஸ் நம்மளை விட்டுட்டு அது கமெண்ட் சொல்லிட்டு இருப்பாங்களா சார்? இதெல்லாம் தேவையா சார்? இதெல்லாம் நமக்கு தேவையா சார்? சார் உங்களுக்கே தெரியும் சார், நானாவது ஃபைனல்ஸ்ல பாதிக்கப்பட்டவன் சார், இவெல்லாம் ஒயில்ட் கார்டில் பாதிக்கப்பட்டவன் சார். எவ்வளவு உசாரா இருக்கணும் சார்? அதான் சார் இவங்கிட்ட பிடிக்க பிடிக்காது சார். யோ இதெல்லாம் வக்கனையா பேசு. குக்கர்ல ரெண்டு விசில் வச்சவனே ஆஃப் பண்ண சொன்னல. என்ன இப்படி மறக்கலாம் சார்? குக்கர்ல ரெண்டு விசில் அடிச்சா ஆஃப் பண்ண சொல்லி ரெண்டு கிளாப்ஸ் வரலாம் ஆஃப் ஆயிடுவான் சார். யோ நீ ஸ்கோருக்காக பேசிக்கிட்டு இருக்க, ஸ்கோருக்கு என்ன பண்ணுவேன் சார்? இவரு சமைச்சு அதை சாப்பிட்ற அளவுக்கா சார் நம்மளாம் இருக்கோம்? இப்போ ஆர்டர் பண்ணா கூட சாப்பாடு வீட்டுக்கு வரும் சார். ரெண்டு சார். சார் நான் ரொம்ப நல்லா ஆரோக்கியமா இருந்தேன் சார், ஆரோக்கியமா இருந்தேன். அதனாலே சார் 20 வருஷம் குடிச்சேன் சார், 10 வருஷம் சிகரெட் பிடிச்சேன் சார். இன்னைக்கு சொசைட்டில நான் ஒரு பெரிய ஹார்ட் பேஷண்ட். எங்க போனாலும் சார், சார் நல்லா இருக்கீங்களா சார், சாப்பிட்டீங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு பத்திரமா பாத்துக்கிறாங்க சார். பாத்தீங்களா சார், நான் ஒரு கேள்வி கேட்டா இந்த ஆள் ஒண்ணு பண்ணுவான் சார். இந்த ஆளுக்கு எல்லாம் புள்ளியா பிறந்துட்டு நான் பிற பாடு. யோ பா புள்ளா எல்லா வீட்லயும் சார், ஒரு புள்ள பிறந்ததுனா சார் அதுக்கப்புறம் தான் சார் பிரச்சனை வரும். இவெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பிரச்சனை சார் எனக்கு. 5 வருஷமா எனக்கு குழந்தை இல்ல சார். பாக்குறவங்களாம் என்ன கேட்டுட்டு இருப்பான் சார், எப்ப குழந்தைன்னு சொல்லிட்டு. இவன் தான் எனக்கு பிறக்க போறான்னு தெரியல சார். பிறக்கிற நாய் கரெக்டா பிறந்திருக்கணும் சார். பிறக்கலாமா வேணாவா, பிறக்கலாமா வேணாவா, அதுல ஒரு குழப்பம் சார் இவனுக்கு. சரியா கிடையாது சார் இவன், குழப்பவாதி சார் ஃபுல்லாவே. சுத்தி எல்லாம் பாக்குறாங்க, அசிங்க பத்தி இருக்கிற பாரு. நான் திருப்பி அசிங்க பத்தி ஒரு நிமிஷம் கூட அவர் சொல்லிட்டேன் சார். இவர் பாருங்க சார், இவன் இன்னைக்கு நேத்தா சார் நான் அசிங்க பத்தி, ஏற்கனவே அசிங்க பத்தினா சார். உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்ல, நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லும் போதெல்லாம் முரட்டு சிங்கிள் சொன்னிதான் சார். இப்ப ஏஜ் பாராயி சார், முரட்டு அங்கிள் ஆயிட்டான் சார். எனக்கு இருக்கிற ஒரே எய்ம் எங்க அப்பா எனக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வச்சு என்ன வெறுப்பு ஏத்தனானோ அதே மாதிரி இவனுக்கு ஒரு பக்காவா ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு சார், இவர் காலம் ஃபுல்லா கஷ்டப்படுத்த நான் அணுவணுவா ரசிச்சு தான் சார் சாவணும். அதுதான் சார் எனக்கு இருக்கிற மிகப்பெரிய எய்ம். யோ இந்த மாதிரிலாம் சொன்னா நான் கல்யாணம் பண்ணி மாட்டேன். நான் ஜிஸ்ட பாருக்காங்களே. ஆமா அவர் சொன்னாரு என் கல்யாணத்துக்கு வந்து ஃபுல்லா ஹனிமூன் ஸ்பான்சர் எல்லாமே அவ்வளவு ரெடி பண்ணி சொல்றாரு. அவர் சொன்னாரா? இதை யார் சொன்னது? மைனாட்சி சொன்னாங்க. ஸ்பான்சர் யாருன்னு மைனாட்சி கரெக்டா சொன்னாங்க. இதை நாங்கள் நம்பணும். எத்தனை எபிசோட் பார்த்துட்டு இருக்கோம் தெரியுமா? அதெல்லாம் முடியா? யோ அம்மா அம்மா வரதுக்குள்ள பிரியா கிட்ட அந்த லவ் மேட்டர் மட்டும் பேசியா. பொண்ணை பெற்றவங்க அவங்களே இறங்கி வர மாட்டாங்க. பையனை பற்றிட்டு நான் ஏன் சார் இறங்கி போனோம்? அவங்க அம்மா வயிற்றுல ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது சார், பிரசவ வார்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சார், நான் வந்து செகண்ட் ஃப்ளோரில் மெடிக்கல் ஷாப்பில் இருந்தேன் சார். நர்ஸு குடு குடுன்னு ஓடி வந்து சார், உங்களுக்கு ஆம்பளை புள்ள பிறந்திருக்கான்னு சொன்னாங்க சார். இறங்கி வந்து உடனே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருந்து எகிரி குச்சேன் சார். ஏன் எகிரி குச்சா? ஆம்பளை புள்ளையை பற்றி நான் ஏன் சார் இறங்கி போனோம்? யோ இறங்கி போனா இறங்கி போயாயா? ஒன்னு சொல்லிட்டா இதே சிச்சுவேஷன்ல எனக்கு ஒரு தங்கச்சி, இந்த சிச்சுவேஷன்ல இருந்தா கண்டிப்பா இறங்கி போயிருப்ப. அதான் கொன்னுட்டியாடா. கொண்டனா? அந்த குழந்தை இந்த உலகத்துக்கே வரவில்ல சார் இவன். நானா? ஆமா சார். என்ன சொல்ற? நைட்டு ஃபுல்லா தூங்கவே மாட்டான் சார், அழுதுட்டே இருப்பான் சார், ஐயோ உனக்கு எப்படியா சொல்லி புரியுமா? யோ அந்த பொண்ணு என்ன தெரியுமா சொல்லிச்சு, ஒரு நாள் வாழ்ந்தா கூட எங்கூட சந்தோஷமா வாழணும்னு இருக்கா அவ சார். எவ்வளவு ஒரு பிரில்லியண்டான ஐடியாவை எவ்வளவு எமோஷனலா கன்வே பண்ணிருக்கு பாருங்க சார். இது கூட தெரியாம பாருங்க சார்.